ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சி ஈ ஷாட்ஸித் ஹனி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கீப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி டூவோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஹூஆஸ்வானின் அஸ்தர் நியூ சீஃப் ப்ராசிக்யூட்டர் ஃபார் த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட சீஃப் ப்ராசிக்யூட்டரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கரீம் கான் இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் லாயர் இவங்கள தான் வந்து சீஃப் ப்ராசிக்யூட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட ஹெட் கோார்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஹேங் நெதர்லாண்டில் இருக்குது ஓகேவா த ஹேங் நெதர்லாண்டில் இருக்குது இந்த கோர்ட்டில் வந்து ரெண்டு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க எதெல்லாம் அப்படின்னா இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கிரிமினல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து கரியை பூசிடுவாங்க ஓகே கட்னியூஸ் போகலாம் ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டடிங் விச் பிளேஸ் இந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவலை வந்து எந்த பிளேஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பிளேஸில் அப்படின்னா லேக்கில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா இது எதுக்கு வேண்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா குரு பத்ம சம்பவா அப்படிங்கிற ஒரு குருவோட பர்த் ஆனிவர்சரிக்கு அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இந்த குருவை வந்து செகண்ட் புத்தா அப்படின்னு சொல்றாங்க ஓகே கட் நியூஸ் போகலாம் ஹூ இஸ் அப்பாயின்ட் அஸ் DIRECTOR ஆஃப் NATIONAL இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ BANGALORE பெங்களூர் அச்சும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய NATIONAL இன்ஸ்டியூட் ஆஃப் MENTAL ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸோட டேரக்டரா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா மூர்த்தி ஓகேவா பிராட்டிமா மூர்த்தி இவங்கள தான் டேரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் இப்போ பிராட்டிமா அப்படின்னா பாட்டிமா மாதிரி இருக்கா பாட்டிமாவுக்கு தான் எல்லா நம்ம ஹெல்த்து விஷயம் எல்லாமே நல்லா தெரியும் அது மீன் சயின்ஸும் இதுவும் நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கேட் நியூஸ் போகலாம் விச் கண்ட்ரி டு ஸ்டார்ட் இஷ்யூவிங் வேக்சின் பாஸ்போர்ட்ஸ் இன் ஜூலை அச்சும் வேக்சின் பாஸ்போர்ட்டை வந்து ஜூலைலேருந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி சொல்லியிருக்காங்க எந்த கண்ட்ரி அப்படின்னா ஜப்பான் ஜப்பான் ஜப்பானு சொல்லியிருக்காங்க ஓகே கேட் நியூஸ் பார்க்கலாம் ஹூ ஹஸ் அப்பாயிண்டட் அஸ் செக்ரெட்டரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மைனாரிட்டி அஃபேர்ஸோட செக்ரட்டரியை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ரேணுகா குமார் ஓகேவா ரேணுகா குமார் இவங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளோட மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா முக்தார் அப்பாஸ் நக்வி ஓகேவா முக்தார் அப்பாஸ் நக்வி இவங்க தான் நம்மளோட மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சஞ்சய் குமார் சிங் அவங்க யாருன்னு பாருங்க சஞ்சய் குமார் சிங் வந்து செக்ரட்டரி ஆஃப்

கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கலாம் அதெல்லாமே எப்படி நம்மகிட்ட இருந்து பறிச்சுருவாங்க அப்படின்னா பரிடா பரிடா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டாங்க ஓகே கேட்னியூஸ் போகலாம் போலாம் விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ரெசிபியன்ஸ் ஆஃப் எஃப்டிஏ இன்ஃப்ளோஸ் இன் வேர்ல்டு பை சிடிஏடி ரிப்போர்ட் அச்சும் யுஎன்சிடிஏடி அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் உங்களோட ரிப்போர்ட் படி எந்த கண்ட்ரி லார்ஜஸ்ட் ரெசிபியன்ஸ் ஆஃப் எப்படி இன்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த கண்ட்ரி அப்படின்னா யூஎஸ் ஓகேவா இல்லை வந்து நம்ம இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கும் யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க இந்தியா வந்து ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கும் ஓகேவா கேட் நியூஸ் போகலாம் என் புக் டைட்டில் ஹப்பா கார்ட்டூன் வாஸ் ரிட்டன் பை ஹப்பா கார்டூன் அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருனா காஜல் சுரி ஓகேவா காஜல் சுரி இவங்க தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க இது எப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அச்சம் காஜல் காஜல் அகர்வாலும் சூரியன் சேர்ந்து ஒரு படம் நடித்தாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா கட்னியூஸ் போகலாம் விச் கண்ட்ரி ஷெடியூல் டு ஹோஸ்ட் டூ டே ரிச்சுவல் சமிட் ஆன் க்ரீன் ஹைட்ரஜன் வித் பிரிக்ஸ் நேஷன்ஸ் க்ரீன் ஹைட்ரஜன்ஸ்க்கு வேண்டி ஒரு சமீட்டை வந்து ஒரு கண்ட்ரி ஹோஸ் பண்ண போறாங்க எந்த கண்ட்ரி அப்படின்னா இந்தியா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க யார் கூட பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கூட மட்டும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் எதனால இந்தியா ஹோஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இயர்ல வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸோட சேர்மன்ஷிப் யார்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்தியா கிட்டே இருக்கு ஓகே கேட் நியூஸ் போகலாம் விஷ் பேங்க் அனௌன்சர் கொலபரேஷன் வித் சிப்ட் டு ஆஃபர் இன்ஸ்டன்ட் பெசிலிட்டி ஃபார் கிராஸ் பார்டர் இன்வெல் ரெமிடென்சஸ் கிராஸ்பார்டர் இன்வர்ட் ரெமிடென்சஸஸ்க்கு வேண்டி சிஃப்ட் பேங்க் கூட எந்த பேங்க் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பேங்க் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் தான் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது இதோட ஹெட் யார் அப்படின்னா சந்தீப் பக்ஷி சந்தீப் பக்ஷி அவங்க தான் ஐசிஐசிஐ பேங்கோட ஹெட் ஓகே நெக்ஸ்ட்டு சிஃப்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள் சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் சொசைட்டி ஃபார் வேர்ல்டு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் இந்த சிப்ட் கோட் வந்து எத்தனை டிஜிட் கோடாக இருக்கும் அப்படின்னா எயிட் ஆர் லெவன் டிஜிட் கோடாக இருக்கும் ஓகே கேட் நியூஸ் போகலாம் விச் ஸ்டேட் ஓப்பன்ஸ் நியூ எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் கேர் சென்டர் கால்டு மின்னகம் மின்னகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் கேர் சென்டர் வந்து ஒரு ஸ்டேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே தமிழ்நாடோட கவர்னர் யார் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் ஓகே கட் நியூஸ் போகலாம் ஹூ லான்ஜஸ் எம் யோகா ஆப் ஆன் இன்டர்நேஷ்னல் யோகா டே இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் வந்து எம் யோகா ஆப் அப்படிங்கிறத வந்து ஒருத்தங்க லான்ச் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி இவங்க தான் இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து யாரெல்லாம் ஆர்கனைஸ் யாரெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட ஆயுஷ் மினிஸ்டரும் ஹூவும் சேர்ந்து தான் இந்த எம் யோகா ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகே கேட்யூஸ் போகலாம் இந்தியன் நேவி அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஃபோர்ஸஸ் ஆல்சோ கால்ட்ஸ் ஆப்ரேஷன் அட்லாண்டா டு பிளேஸ் அட் விச் பிளேஸ் அச்சும் இந்தியன் நேவி அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஃபோர்ஸஸ் இது ஒரு எக்ஸைஸ் நடந்திருக்கு இதை வந்து ஆப்ரேஷன் அட்லாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் ஓகேவா கல்ஃப் ஆஃப் ஏடனில் தான் நடந்திருக்கு நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஷிப்பை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு என்ன ஷிப் அப்படின்னா ஐஎன்எஸ் என்எஸ் ஓகேவா ஐஎன்எஸ் என்எஸ் ட்ரிகாண்ட் தான் நம்ம இந்தியா இந்திய நேவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது நெக்ஸ்ட் நம்மளோட நேவல் சீஃப் யார் அப்படின்னா கரம்பீர் சிங் ஓகே நியூஸ் பார்க்கலாம் ஹாஸ் என்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் டு சப்போர்ட் எம்எஸ்எம்இஸ் ஓகே நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் கூட யார் எம் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேவா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எம்இய் சைன் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோடய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது அதோட எம்டிஎன்சிஓ யார் அப்படின்னா ராஜ் கிரண் ராஜ் ஓகேவா ராஜ் கிரண் ராய் அவங்க தான் எம்டிஎன்சிஓ ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா ஓகே அடுத்து நியூஸ் போகலாம் ஹூ WAS AWARDED வித் சென்ட்ரல் யூரோப்பியன் EUROPEAN UNIVERSITY'S HIGHEST AWARD சொசைட்டி SOCIETY ட்வெண்ட்டி 2021 open society Prize 2021 இது வந்து ஒரு highest award யார் கொடுக்குறாங்க அப்படின்னா CENTRAL EUROPEAN University தான் இது கொடுக்குறாங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கே கே சைலஜா கே கே சைலஜா தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க ஓகே கட் நியூஸ் போகலாம் விச் state கவர்மெண்ட் லான்ச் a ஸ்கீம் named ஆசிர்வாத் அண்ட் ஃபாதர்ஸ் ஆசிர்பாத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து யார் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபாதர் டே ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஆசிர்பாத் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து ஒடிசா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த கோவிட் நைன்டீனால் நிறைய இது பிள்ளைங்க வந்து அவங்களோட ஃபாதர் இல்லை மதர் இல்லைனா போத் பேரண்ட்ஸை வந்து இழந்திருப்பாங்களா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீமை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஓகே ஒடிசாவோட கேபிட்டல் என்ன புவனேஸ்வர் ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக் ஒடிசாவோட கவர்னர் யாருனா கணேஷிலால் ஓகே கேட் நியூஸ் போகலாம் எ புக் டைட்டில் த செவன் சின்ஸ் ஆஃப் பீங் எ மதர் அதாவது செவன் சின்ஸ் ஆஃப் பீங் எ மதர் அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா டஹிரா கஷ்யாப் குரானா இவங்க தான் எழுதியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் செவன் செவன் சின்ஸ் ஆஃப் பீயிங் மதர் ஓகே மதராக இருக்கக்கூடிய ஏழு பாவங்கள் அப்படிங்கிறது தானே அப்போ அந்த பாவங்களை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குரானை படிக்கணும் ஓகேவா குரானை படித்தா அந்த பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு ஆபோஷிச்சுக்கோங்க ஓகே அட்நியூஸ் பார்ப்போம் செபி ரீகான்ஸ்ட்யூட்டட் இட்ஸ் டேக் ஓவர் பேனல் செபி வந்து அவங்களோட டேக் ஓவர் பேனல் வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து வெங்கட்ராம் அப்படிங்கிறவங்கள மெம்பராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா என் வெங்கட்ராம் அப்படிங்கிறவங்கள மெம்பராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த டேக் ஓவர் பேனலோட சேர்மேன் யார் அப்படின்னா என்கே சொதி என்கே சொதி தான் இந்த டேக் ஓவர் பேனோட சேர்மனாக இருக்காங்க கேட் நியூஸ் பார்ப்போம் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் உமன் அதாச்சும் வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் உமனாக யார் இருக்கா அப்படின்னா ஷெல்லி அண்ட் ஃப்ரைஸ ப்ரைஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு பாருங்கள் இங்கே ஃபாஸ்டஸ்ட்டு அதே ஸ்பெல்லிங் மாதிரியே இங்கேயும் இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க அப்படின்னா ஜெமேக்காவை சேர்ந்தவங்க ஓகே நம்ம நேற்றுக்கு ஒரு நியூஸில் பார்த்துருப்போம் நம்ம இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் உமன் யார் அப்படின்னு யார் அப்படின்னா ஸ்ரபானி நந்தா ஓகேவா ஸ்ரபாணி நந்தா தான் நம்ம இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் உமன் இங்கே வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்தவங்க ஓகே கேட் போகலாம் டபிள்யூ டபிள்யூ இந்தியா இண்டெக்டர் உபசனா கமினேனி அம்பாசடர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃப்ரண்ட்லைன் ஹீரோஸ் ஓகே டப்யூடபிள்யூஎஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உபசனா கமினேனி அப்படிங்கிறவங்கள வந்து அம்பாசடர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃப்ரண்ட்லைன் ஹீரோஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே கேட் பாருங்கள் பாருங்க பாரதி ஏர்டெல் அண்ட் டிசிஎஸ் குரூப்ஸ் பாரதி ஏர்டெலும் டிசிஎஸ் குரூப்பும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க எதுக்கு வேண்டி அப்படின்னா ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்தியாவில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் சொல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பாரதி ஏர்டெலும் டிசிஎஸ் குரூப்பும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வச்சுருக்காங்க ஓகே நியூஸ் பார்க்கலாம் லாரல் ஹபார்ட் லாரல் ஹபார்ட் இவங்க யார் அப்படின்னா ஒரு அத்லெட் ஓகேவா ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ் அத்லெட் வந்து ஒலிம்பிக்கில் கம்பீட் பண்ண போகிறாங்க ஓகே டோக்கியோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரான்ஸ் அத்லெட் வந்து இது பண்ண போகிறாங்க யார் அப்படின்னா லாரல் ஹபார்டு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்